ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம் நான் என்னோடய விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பேங்க ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்துட்டு உங்களை நிறையா பேர் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லியில் நிறைய பொருட்களை கேட்டிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக எங்கிட்ட கேட்ட பொருட்கள் அதுவும் போக பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் அதாவது இது வந்து நான் ரீசண்டாக வாங்கினது தான் இங்கே புது வீட்டுக்கு மாறினதுக்கப்புறமா அப்புறமா நான் வாங்கின ஒரு சில ஐட்டங்கள்லாம் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நான் காட்ட போகிற ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் அமேசான்லேயும் கிடைக்குது கிடைக்கிற ஐட்டங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே லோக்கலாக இருக்கிற கடைங்களில் வாங்கியிருப்பேன் பட் எல்லாத்தையுமே உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெஷரிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் உங்களில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் மெட்டீரியல் இதில் நாலு பீஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக யூஸ் இருக்கேன் என்கிட்ட வந்து ரெண்டு மெட்டீரியலில் வந்து மெஷரிங் கப் வச்சுருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் அப்புறம் இந்த பிராஸ் வச்சுருக்கேன் அப்புறம் சில்வரில் வந்து ஆக்சுவலாக அது ப்ராப்பர் இந்த டூ ஃபிஃப்டி எம்எல்னு சொல்லுவோம் இல்லை அதுதான் ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப் பட் அந்த சில்வரில் ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கிடையாது சும்மா பருப்பு இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் கேட்டது என்கிட்ட மேக்ஸிமம் இது தான் இது நான் இங்கே லோக்கல் கடையில் தான் நான் வாங்கினேன் பட் இதோட லிங்க் இல்லை பட் சிம்லர் ப்ராடக்ட் இது இது மாதிரியே வந்து நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது அந்த க்யூட்டான உடன் ஸ்பூன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன் தான் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுது ஆனால் இது வந்து நான் மெஷரிங்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது வீடியோ பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவேன் இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதில் மொத்தம் ஆறு பீஸ் வரும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது வுட்டு இது நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ஸ்பூன்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது பட் ஆக்சுவல் ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்பூன்ஸும் இருந்தது இது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் இது மாதிரியே வந்து டீ ஸ்பூன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் நல்லா பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் இதில் பாருங்களேன் கீழே இந்த மாதிரி நம்ம கை பிடிக்கிறதுக்கும் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு இப்போ அடுத்தது இந்த உடன் டே தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நான் இதை எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு பக்கத்தில் உப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் தாங்குது இதை அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணவும் முடியும் வெயிட்டோடு ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒன்று இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ட்ரேயோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான உட் இது இப்போ அடுத்தது இந்த ஆயில் கண்டெய்னர்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் ரெண்டும் வந்து ஃபெமோரா அந்த பிராண்டோடது தான் இது ரொம்ப நல்லா இருக்குது நான் கொஞ்ச நாள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடல் இது இப்படி நம்ம என்ன ஊற்றிக்கலாம் ஸோ மேலே வந்து நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெரிய மூடி இருக்குது ஸோ இதை திறந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா நம்மளுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு தேவையான அந்த சின்ன நாசல் இருக்கு மேலே ஸோ இது வந்து தோசை இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு கூட கம்மியாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு டிஷ்ஷாக இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சிலர் வந்து இதை பார்த்துட்டு கேட்டீங்க இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம கொஞ்சம் வார்மாக இருக்கிற தண்ணியில் நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் வளர்க்குவோம் இல்லையா அந்த லிக்விடை ஊற்றிட்டு இதனால ஊற வச்சிட்டு கழுவணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே போயிடுது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நான் மந்த்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுறேன் ரொம்ப நல்லா தான் இருக்குது அதே மாதிரி அந்த வெளியில் லேயரும் உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா கட்டாயம் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கிளீன் பண்ணனும் முடிஞ்சது அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணலாம் இது வந்து நான் அமேசானில தான் வாங்கினேன் இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது இந்த வாட்டர் ஜெக் பத்தி பார்க்க போறோம் இது வந்து ஹையஸ்ட் ரெக்குவஸ்ட் வந்தது இதுதான் எங்க வாங்குனீங்க லிங்க் கொடுங்க அப்படின்னுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க அயர்லாந்துல லோக்கலா ஒரு கடை இருக்கும் லிடில்னு இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க அப்போ கிடைச்ச ஒரு பொருள் தான் அதுக்கப்புறமா நானும் தேடி பார்க்குறேன் அந் இது வந்து திரும்ப அவங்க போடவே இல்லை அந்தளவுக்கு வந்து இது டிமாண்ட் இருக்குது போல் ஸோ இதுவும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்புங்க த்ரீ ஹீரோஸ் தான் அதாவது இந்தியன் ருப்பீஸ்க்கு ஒரு டூ ஃபிஃப்டி அந்த அளவுக்கு தான் வரும் ஆனால் நல்ல குவாலிட்டியான ஒன்று நான் கூட ஃபஸ்ட்டு வாங்கினப்போ இங்கே வந்து அந்த ரிம் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா இப்பயே நான் அது வந்து ஒன் இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி என்னோடய குக்கிங்கில் நான் இதில் தான் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டுருக்கேன் சுத்தமாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுவும் பாருங்கள் புதுசு மாதிரியே நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீல் இது புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகுது இது வந்து ஹாஃப் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது ரொம்ப அழகாக இருக்கும் இது அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட சிந்தாது இது மாதிரி நான் வந்து அமேசானில் தேடி பார்த்தேன் இந்த இது இல்லை ஆனால் இதே மாடலில் உங்களுக்கு வந்து பால் காய்ச்ச பாத்திரம் தான் இருக்குது மெஷரிங் கப்பில் நான் வந்து அந்த பாத்திரத்தோட லிங்க்கும் நான் தரேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் மற்றபடி இந்த எக்ஸாக்ட் பாத் அப்புறம் வந்து கிடைக்கல ஸோ எதாவது ஏதாவது நான் வந்து பார்த்தேன் ஆன்லைனில் அப்படின்னா நான் ஃப்யூச்சர் பிளாகில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக லிங்க் தரேன் கையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கரண்டி ஆகிடுச்சு இப்போது அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கரண்டி இது என்கிட்டே நிறைய விதமான கரண்டிங்கள்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே எனக்கு இந்தளவுக்கு ஃபேவரட்டாக இல்லை இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இது எதனால் அப்படி நமக்கு வந்து அவ்வளோ ஹேண்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது அதுதான் ரீசனு அதே மாதிரி இதோட ஹேண்டில் வந்து நல்ல லாங்காக இருக்குது முன்னால் உங்களுக்கு பாருங்கள் இதுவும் வந்து கொஞ்சம் ஒய்டான ஷேப்பில் இருக்குது அதனால நம்ம கிளறுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பறுக்கிறதாக இருக்கட்டும் கிரேவி எதாக இருந்தாலும் டீஃபால்ட்டாக நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு இது பிடிச்சி போச்சு உடன் கரண்டி மிச்சதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்தோம் அப்படின்னா அது நாலு கரண்டி வந்து அது ஈக்குவல் வெயிட் வரும் அந்தளவுக்கு இது லைட் வெயிட்டாக இருக்குது அதனாலே நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் எல்லாேருக்கும் இது வந்து பிடிச்சிருக்கு போல உங்களில் கேட்காத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு இந்த கரண்டி வந்து கேட்டிருக்கீங்க லிங்க் எங்கிட்ட ஃபைனலாக நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு கண்டுபிடிச்சிட்டேன் இந்தியாவில் அமேசான்லேயே கிடைக்கிது ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அமேசான் யூகேயில் வாங்கினேன் இங்கே தான் வாங்கினேன் இது வந்து அதிகபட்சம் உங்களுக்கு இந்தியன் ருப்பீஸில் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் அவ்வளோதான் வரும் ஏன்னா நான் வாங்கினது வந்து எயிட் பவுண்ட்ஸ்க்கு தான் வாங்கினேன் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சு பீஸ் வேறு வந்தது ஸோ இன்னுமே நல்லா இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன் என்னோடய விலாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் அதிகமாக இந்த கரண்டி மட்டும் தான் சமைக்கிறது யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்தளவுக்கு வந்து இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எந்த பிரச்சனையுமே வரல கீரல் விடலை எதுவுமே பிரச்சனை வரல ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அஞ்சு பீஸையும் எடுத்தனே நான் யூஸ் பண்ணலை ஸோ இதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும்தான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மூணு வந்து நான் அப்படியே புதுசாக தான் வச்சிருக்கேன் சப்போஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியாவில் வந்து உங்களுக்கு இந்த இதே கரண்டி கிடைக்குது கிட்டத்தட்ட சே சிமிலர் மாடல் தான் மேபி லைட்டாக கொஞ்சம் ஷேப் வேணா மாறலாம் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி வந்து எம்ஆர்பி த்ரீ தௌசண்ட் போட்டிருந்தாங்க அது வந்து இப்போ ஆஃபரில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் தோணலை ஏன்னா நீங்கள் ஹையஸ்ட்டு நம்பர் வந்து இந்த கரண்டியை பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ லிங்க் கிடச்சிட்டனால நான் வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் கட்டாயம் உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குங்க மற்றபடி நான் வந்து இங்கே அமேசான் யூகேவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூகே சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சீப் இங்கே வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் பீஸே வந்து நான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கிட்டே தான் வாங்கினேன் குவாலிட்டியும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் மற்றபடி ப்ராடெக்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லணும் லேஸாக இருக்கே உடஞ்சி போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறேன் இன்னும் எந்த பிரச்சனையுமே வரல அந்த கரண்டியில் இப்போ அடுத்தது அந்த குட்டி டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மில்க் ஃப்ராத்தரு இது வந்து பேட்ரியில் ஆப்ரேட் ஆகுது ஸோ பார்த்திங்கன்னா நம்ம காஃபிலாம் செய்கிறப்போ நல்ல ஃப்ராத்தியான காஃபி வேணும் அப்படின்னா அந்த டூல் யூஸ் பண்ணலாம் இதுவும் என்னோடய விளாக்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கேப்பச்சினோ இந்த மாதிரி எல்லா விதமான காஃபியும் பண்ணலாம் டால்கனோ காஃபி கூட இதில் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீப் தான் இதுவும் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது இது வந்து ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்குள்ளே தான் வரும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து என்னோட கிச்சனில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருள்னு பார்த்தீங்களா இந்த குட்டி கேஸ்டைன் தான் இது வந்து தட்கா பேன் நம்ம தாலிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் குட்டி ஆம்லேட் ஊற்றுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேனு பொதுவாக என்னை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேஸ்டன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் அதில் என்னோடய ஃபேவரெட்டான ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இது தான் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் இங்கே லோக்கலாக ஒரு கடையில் தான் வாங்கினேன் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நான் தேடி பார்த்தேன் இந்த சைஸில் கிடைக்கல இதை விட அடுத்த சைஸ் டென் இன்ச்சில் இருக்குது பட் இந்த சைஸ் வந்து கிடைக்கல இது வந்து சிக்ஸ் இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப குட்டி பேன் அது ஸோ அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஃபேவரெட் என்னென்னா ரீசண்டாக நான் வாங்கினது இது வந்து ஐக்கியாவில் வாங்கினேன் இது வந்து கார்பன் ஸ்டீல் பேனு கேஸ்டைன் தான் அது இதுவும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த பேனும் பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் மாதிரியே தான் நம்ம டீல் பண்ணணும் ஸோ இதை வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காமல் இருக்கும் இந்த பேனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்கு இதுவும் நல்ல கியூட்டா இருக்கு பாருங்க தாளிப்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய சைஸஸ் வந்திருக்கு இது இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் ரீசண்டாக தான் வந்திருக்கு ஐக்கியாவில் இதில் நிறைய சைஸஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு கூட யூஸ் பண்ணலாம் சுத்தமாக ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு ஸோ இது ரெண்டுமே நான் வந்து இங்கே லோக்கலாக வாங்கினனால இதோட லிங்க் இல்லை பட் நீங்கள் நிறைய கேட்டனால நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்றதுக்காண்டி இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இந்த மூணு கண்டெய்னர் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு செட்டு வரும் ஒரு பீஸில் இது மாதிரி நான் வந்து ரெண்டு செட் வச்சுருக்கேன் இது மேலே வந்து இந்த மாதிரி கிளாஸ் லிட் வரும் உங்களுக்கு உள்ளே நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றது ஈஸியாக பார்க்க முடியும் ஃபுல்லாகவே சில்வர் தான் இந்த மெட்டீரியல் மட்டும் கிளாஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சிமிலர் ப்ராடெக்ட் உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக இந்த கரண்டி பாருங்கள் இது வந்து தோசை கரண்டி இது வந்து ரோட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட மாடலே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது கொஞ்சம் இந்த எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த கேஸ்டைன் தவாலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் நமக்கு வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்ச ஒரு தோசை கரண்டி இது இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கொஞ்சம் எனக்கு ஃபேவரட்டான கரண்டிங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதோடய இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கரண்டி தான் வந்து இந்த மூணு பீஸ் உள்ள செட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஹெவியான ஒரு செட்டுங்க இந்த மூணு பீஸ் இருந்தாலே போதும் ஆக்சுவலாக நிறையா குக்கிங் நம்ம பண்ணலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வேணும் அப்படின்னா இந்த கரண்டி பாருங்கள் இது வந்து டூ இன் ஒன் மாதிரி நீங்கள் வந்து குழம்பு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நமக்கு வந்து இது தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தோசெல்லாம் இழுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வரும் இந்த கரண்டியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கரண்டி இது அப்புறம் அதிலே வந்து இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி அப்புறம் ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் அரிசிலாம் வந்து கொஞ்சம் உடையாமல் வரும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி இந்த கரண்டியிலலாம் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால நம்ம கையில் வந்து சூடு ஏறாது சமைக்கிறப்ப யூஸ் பண்ணுறப்பையும் அடுத்ததான் இந்த ஒரு மாதிரி உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஒரு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வறுவல் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லை இதுவும் கூட நம்ம வந்து ஆம்லேட் பண்ணுறதுக்கு அப்புறம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது நல்லா உங்களுக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் ஸோ இந்த மூணு கரண்டியுமே ஒன் ஆஃப் தி ஃபேவரட் எனக்கு என்னோடய கிச்சனில் அப்புறமா பாருங்கள் இங்கேயோ ஒரு ரெண்டு சூப்பரான கரண்டி வச்சுருக்கேன் இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது இது பாருங்க சூப்பில் இது ரெண்டுமே வந்து ஒரு செட்டில் வந்தது எனக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது கொஞ்சம் வடிகட்டி சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கரண்டி யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து இது சூப் இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் கூட நீங்கள் வந்து குழம்பு இதெல்லாம் கூட சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இப்படி இருக்கிறனால அதை எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் என்னோடய கிச்சனில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான கரண்டிங்கள் நான் யூஸ் பண்ணுற கரண்டியில் நான் இப்போ காட்டின கரண்டிங்கள் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட் அதுவும் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கரண்டிங்களில் இது எல்லாமே ஒன்று ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் தரேன் இது மட்டும் நான் வந்து ஐக்கியாவில் வாங்கினேன் ஸோ அதனால் லிங்க் தர முடியாது மிச்ச ப்ராடக்ட்ஸ்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபி வீடியோஸில் பார்த்துருப்பேங்க நான் அதிகமான ரெசிபீஸ் வந்து இதில் தான் சர்வ் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் உள்ள ஒரு செட்டு இது பிராஸில் ஆனது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாலி வரும் நம்ம சாம்பார் சட்னி இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் குழம்புமே நான் வந்து இதில் தான் சர்வ் பண்ணுவேன் கெஸ்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரியாணி அப்புறம் ஏதாவது கிரேவிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த இதில் நான் சர்வ் பண்ணுவேன் இது எல்லாமே நல்ல ஒரு ஹெவியான மெட்டல் இது வந்து நம்ம அடுப்பில் வைக்க முடியாது இது வந்து சர்விங் பாட்டு தான் ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதில் வந்து இன்னொரு ஒரு மாடலும் இருக்கும் ஹண்டி மாதிரி இருக்கும் அது பிரியாணிலாம் நம்ம ஹோட்டல்ஸில் சர்வ் பண்ணி பார்த்துருப்போம் ஸோ இது எல்லாமே ஒரு செட்டு மாதிரி வரும் ஸோ அதை லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்க இப்போ அடுத்ததாக என்னோடய மண் பாத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மண் பாத்திரம் வந்து ஃப்ளாட் பேஸோடு இருக்கும் ஸோ அதனால் இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்படின்லாம் நிறையா கேட்டிருக்கீங்க இதை நான் வந்து இங்கே லோக்கலாக தான் வாங்கினேங்க இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மண் பாத்திரம் கிடைக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற அடுப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் பேஸோடு வரும் அதே மாதிரி ஒரு சில டவுட் கேட்குறீங்க இது வந்து இண்டக்ஷன் பாட்டமில் வைக்க முடியுமா அப்படின்ட்டு இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து நார்மல் கேஸில் யூஸ் பண்ணலாம் மற்றபடி என்னோடய அடுப்பு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கிடையாது இது வந்து ஹாலோஜன் எலக்ட்ரிக் அடுப்பு ஸோ இதில் வந்து எல்லா விதமான பாத்திரங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மண் பாத்திரமும் அதில் வைக்க முடியும் இது வந்து என்னோடய பழைய மண் பாத்திரம் இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஸ்டில் அது நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது போக நான் ரீசண்டாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்திரம் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பழசானமாக இருந்தது ஸோ அதனால் அதே மாதிரி மாடலில் இன்னொன்று ஒன்று நான் புதுசுன்னு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஸோ மண் பாத்திரத்தையும் எப்படி வந்து சீசன் பண்ணுறது புதுசாக வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் தரேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இது நல்ல பெருசு இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நாலு அஞ்சு பேர்த்துக்கு நம்ம குழம்பு பண்ண முடியும் அந்தளவுக்கு இது இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரெண்டு பாத்திரம் தான் நான் வந்து ரீசண்டாக வாங்கினது இதுவும் நிறைய பேர் கேட்டீங்க சரி அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் இன்னும் நிறையா கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் மண் பாத்திரம் வச்சு நான் பிளாக் போடுறப்பெல்லாம் ஸோ அதனால தான் சரி நீ காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில மண் பாத்திரங்களோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அந்த பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மல் கேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான டூலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் ஷார்பனர் தான் கத்தியெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து கத்தியை வந்து இந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணுவேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டூல் தாங்க இது நான் இங்கே வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன் ஆனால் இதே மாதிரி சிம்லர் ப்ராடக்ட் வந்து அமேசான்லையும் கிடைக்கிது நான் அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவை ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னாலே நல்லா அதை வந்து பதம் திரும்ப வந்துடும் ஏன்னா கத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஷார்ப் பண்ண பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது நல்லா இருக்கும் பாதம் இல்லைனா நீங்கள் வந்து அடிக்கடி கத்தி மாத்திர மாதிரி ஆகிடும் ஸோ அது தேவையே இல்லை இல்லையா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிராண்டடான கத்தி வாங்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி கத்தி வாங்கினாலுமே அது வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு மலங்கி போயிடும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோனாலே போதும் உங்களுக்கு நல்ல அந்த புதுசில் அந்த பதம் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதே மாதிரி சிம்லர் ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கிட்ட அதிகமாக கேட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கலாம் அது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் ஃபியூச்சர் பிளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு ஹோப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் காட்டின மேக்ஸிமம் பொருளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இதோட அந்த விளாக் கம்ப்ளீட் ஆகுது இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக இருக்கட்டும் அப்படின்றனால தான் நான் இன்றைக்கி எதுவும் குக்கிங்லாம் ஆட் பண்ணலதில்லை ஜஸ்ட் இந்த பொருட்களை மட்டும் காட்டியிருக்கேன் ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சுவிஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் சுவிஜிஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு